கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஐபிஎல் வந்தாலே ட்ரீம் லெவன் விளையாடுறவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ யூஏஇயில் வச்சு நடக்க போகிற இந்த வருஷம் ஐபிஎல்ல யார் யாரெல்லாம் ட்ரீம் லெவனில் நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்கோர் பண்ணி தர சான்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, எப்போவும் ட்ரீம் லெவனில் ஒரு T20 மேட்ச்சில் டீம் செலக்ட் பண்ணுறவங்க அதிகமாக சூஸ் பண்ணுறது ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறமா டெத் ஓவர்ஸ் பவுலிங் போடுற பவுலர்ஸ், ஹிட்டர்ஸ், டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ், இவங்கள தான் அதிகமாக எடுப்பாங்க. இவங்க கூட சேர்த்து யூஏஇ பிக்சர்ஸில் எந்த பிளேயர்ஸ்லாம் நமக்கு நல்லா விளையாடி நிறைய பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி தருவாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஏஇயில் இருக்கிற பிக்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா, அது பேட்டிங் விளையாட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. விக்கெட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமா, ஸோ பால் கொஞ்சம் நின்று வருமா, இதனாலேயே அங்கே உள்ள பிக்சர்ஸில் ஒரு இன்னிங்ஸில் ஆவரேஜாக 140-160 ரன்குள்ளே தான் அடிக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு ஓவருக்கு 7-8 ரன் தான் அடிக்கிறாங்க. ரொம்ப கம்மியான மேட்சஸில் தான் 200+ ரன்ஸ்லாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டோட லென்த் இந்தியாவை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறமா நைட் மேட்சஸில் செகண்டாக பவுலிங் போடுற டீம் டியூனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம ஹை ஸ்கோர் மேட்ச் பார்க்கணுன்னா ஃப்ளாட் பிச்சர்ஸும் கிரவுண்டோட லென்த்தும் கம்மி பண்ணணும். இப்படிலாம் பிசிசிஐ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கு வரலாம். ஒவ்வொரு டீம்லேயும் யார் நமக்கு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் அதிகமாக வாங்கி தருவாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஷிக்கர் தவன் மேட்சுக்கு ரன்னர் பால் ஆடினாலும் மினிமம் ஒரு மேட்சுக்கு 30-40 ரன் அடிச்சிருவார். ப்ளஸ் 1 or 2 கேச்சஸும் பிடிச்சி பாயிண்ட்ஸ் தருவார். ஸோ இவர் எல்லா மேட்சஸ்லேயும் ஒரு டீசெண்டான பாயிண்ட்ஸை நம்மளுக்கு தருவார். அப்புறமா அந்த டீமோட ஸ்ரேயா சையர், ரிஷப் பண்ட், இந்த ரெண்டு பிளேயருமே நம்மளால் மிஸ் பண்ண முடியாது. அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா பெரிய ஸ்கோர் கூட அடிப்பாங்க. அப்புறமா ஷிம்ரன் ஹெட்மயர் ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருக்கார். இப்போ கரேபியன் ப்ரீமியர் லீக்கில் ரொம்ப நல்லா ஆடிட்டு வர்றாரு. இவங்களை தவிர டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து இன்னும் 3 பிளேயர்ஸ் நமக்கு இந்த வருஷம் பாயிண்ட்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணி தருவாங்க. அதில் ஒன்று ரவிச்சந்திரன் அஸ்வின், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ப்ளஸ் லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். யூஏஇ பிச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் மேட்சஸில் செகண்டாக பவுலிங் போடுற டீமுக்கு டியூனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், குறிப்பாக ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு. அந்த டைமில் ஒவ்வொரு டீம்லேயும் ஆஃப் ஸ்பின்னர் தான் நம்பியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அஸ்வின் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். ப்ளஸ் லோவர் மிடில் ஆர்டரில் ஒரு 10-15 ரன் கூட ஸ்கோர் பண்ணுவார். இதனால் நமக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டாக வாங்கி தருவார். அடுத்த பிளேயர் கீமோ பால், ஒரு மீடியம் பேஸர் ப்ளஸ் லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். யூஏஇ பிச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் கீமோ பால் செம்ம எஃபெக்டிவ் பவுலர். ஒரு ஸ்லோ ட்ராக்ல இவர் டெத் ஓவர்ஸ் போட்டார்னா மேட்சுக்கு ஒரு 3-4 விக்கெட் எடுப்பார். ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு 10-20 ரன் அடிக்கிறதுக்கு கேப்பபிள் உள்ள ஒருத்தர். அடுத்த பிளேயர் மோகித் சர்மா, இவர் ஒரு மீடியம் பேஸர். இவரும் செம்ம பேஸ் வேரியேஷன் உள்ள ஒரு பவுலர். ஸோ இந்த மாதிரி பிச்சர்ஸில் ரொம்பவே நல்லா போடுவார். 2014 யூஏஇயில் ஒரு ஐபிஎல் சீசன் நடந்துச்சுல, அதில் இவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஸோ இந்த 3 பேர்கிட்டேருந்து இந்த வருஷம் ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அப்புறமா மார்க்கஸ் ஸ்டாய்னிக்ஸ், ஜேசன் ராய், சந்தீப் லாமச்சேனே, பிருத்திவ் ஷா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனாலும் நான் மேலே சொன்னவங்க கிட்ட தான் நான் போகிறேன். ஓகே, அடுத்த டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ்னு சொன்னாலே அந்த 4 பிளேயர்ஸோட நேம் தான் ஞாபகம் வரும். ஸ்டீவ் ஸ்மித், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பென் ஸ்டோக்ஸ், ஜாஸ் பட்லர், எல்லாருமே இவங்களாம் எடுப்பாங்க. இவங்களும் நமக்கு பாயிண்ட்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணி தருவாங்க. இவங்க 4 பேர் இருக்கும்போது டேவிட் மில்லர், ஒஷேன் தாமஸ், டாம் கரன், ஆண்ட்ரூ டை, இவங்க 4 பேருக்கும் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆண்ட்ரூ டை 11 ஆடினார்னா இந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்பவே நல்லா பவுலிங் போடுவார். ப்ளஸ் டாம் கரன் நல்ல யார்க்கர் போகிற அபிலிட்டி உள்ள ஒரு பவுலர். அப்புறமா இன்னொரு பவுலர் ஜெயதேவ் உனாட்கட், இவரும் இந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்பவே நல்ல பவுலர். சஞ்சு சாம்சன், ராபின் உத்தப்பா, ஸ்ரேயஸ் கோபால் இவங்க எல்லாருமே நல்ல கிரிக்கெட்டர் தான். ஆனாலும் நான் மேலே சொன்னவங்க மேலே தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அடுத்த டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பேர்ஸ்டவ் லாஸ்ட் சீசன் செம்மையாக ஆடினாங்க. அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 200+ பார்ட்னர்ஷிப் கூட போடுவாங்க. ஆனால் இந்த சீசனில் நான் ஒரு மேட்ச் வின்னராக பார்க்குறது கேன் வில்லியம்சன் அண்ட் மணிஷ் பாண்டே. ஸ்லோ கண்டிஷன்ஸில் ரொம்பவே நல்ல பேட்ஸ்மென்ஸ். அடுத்த பிளேயர்ஸ் ரஷீத் கான், முகமது நபி, யூஏஇ பிச்சர்ஸில் ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பிளேயர்ஸ். ரஷீத் கான் டியூ ஃபேக்டரி இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேட் பால்லாம் போடுவார், மற்றபடி செம்ம லைன் அண்ட் லென்த்தோட ஃபாஸ்ட்டாக பவுலிங் போடுற ஒரு லெக் ஸ்பின்னர். இப்போலாம் ரஷீத் கானை கொஞ்சம் சேஃபாக ஆடிடுறாங்க. அவர் போடுற 4 ஓவரில் 15-20 ரன் வந்தால் போதுன்னு சேஃபாக ஆடிடுறாங்க. ஸோ அவருடைய பவுலிங்கில் அடிக்க போகாதனால விக்கெட்ஸ்லாம் கம்மியாக தான் எடுக்கிறாரு. முன்னாடிலாம் ஒரு மேட்சுக்கு 3-4 விக்கெட் எடுப்பார். முகமது நபியை பார்த்தோன்னா எல்லா மேட்சஸும் இவர் ஆடுவாரான்னு தெரியல, ஆனால் அந்த கிரவுண்ட்ஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி கொஞ்சம் டீசெண்டான பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி தருவார். அப்புறமா மீடியம் பேசர்ஸில் புவனேஸ்வர் குமார், கலில் அகமத், சந்தீப் சர்மா, சித்தார்த் கவுல், இந்த 4 பேருமே யூஏஇ பிச்சர்ஸில் செம்ம ஆப்டான ஒரு பவுலர்ஸ்.
முக்கியமாக புவனேஸ்வர் குமார், சித்தார்த் கவுல், இந்த ரெண்டு பேருமே அதிக பாயிண்ட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரை தான் டெத் ஓவர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் ஆப்போனன்ட் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே இல்லாமல் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸாக இருந்தாங்கன்னா கலீல் அகமதை ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்த டீம் கிங்ஸ் 11 பஞ்சாப், ராகுல். தைரியமாக இவரை பிக் பண்ணலாம், பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நிறையா வாங்கி கொடுப்பாரு. இப்போ இருக்கிற இந்தியன் டீமில் பாலை கொஞ்சம் லேட்டாக ஆடுற கேப்பபிள் உள்ள ஒரு பிளேயர். ஸோ இந்த பிச்சர்ஸ்லாம் நல்லாவே ஆடுவார். அடுத்த பிளேயர் கிளென் மேக்ஸ்வெல், செம்ம ஹிட்டர். யூஏயில் ஒரு சீசன் நடந்துச்சுல, அதில் இவர் தான் டாப் ஸ்கோரர். ப்ளஸ் 1-2 ஓவரும் போலிங் போடுவார், பிரில்லியன்ட் ஃபீல்டரும் கூட. ஸோ மூணு கேட்டகரியிலையும் நம்மளுக்கு பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. அடுத்த பிளேயர் ஷெல்டன் காட்ரல். இவர்கிட்ட இருக்கிற செம்ம டேலண்ட் என்னென்னா நியூ பாலில் ஸ்லோவர் போடுறாரு. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் முன்னாடி ஆடப்போனால் இவர் பவுலிங்கில் காலி தான். அடுத்த பிளேயர் கிருஷ்ணப்பா கௌதம், பவுலிங்கில் 1-2 விக்கெட் எடுப்பார், ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு 10 பாலுக்கு 20-25 ரன் அடிச்சிருவார். ஸோ ஒவ்வொரு மேட்ச்லேயும் டீசெண்டான பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. அடுத்த பிளேயர் முகமது ஷமி, ரீசெண்டாக பும்ராவை விட ரொம்பவே நல்லா பவுலிங் போடுறாரு. ஒயிட் பாலாக இருக்கட்டும், ரெட் பாலாக இருக்கட்டும், ஏன் பிங்க் பாலாக கூட இருக்கட்டும், செம்ம ஃபார்மில் இருக்கார். அடுத்த பிளேயர் ரவி பிஷ்னாய், ஒரு அண்டர்19 பிளேயர், செம்மையாக லெக் ஸ்பின் போடுறாருன்னு கேள்விப்பட்டேன். இவர் மேலேயும் அந்த ஐபிஎல்ல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அப்புறமா ஜேம்ஸ் நீஷம், கிறிஸ் ஜார்டன், ஒருத்தர் பேட்டிங் ஆல்ரவுண்டர், இன்னொருத்தர் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆனால் இந்த ரெண்டு பேருமே 11th இடம் கிடச்சிதுன்னா பவுலிங்கில் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறமா கருண் நாயர், நிக்கோலாஸ் பூரான், முஜிபூர் ரஹ்மான், மயங்க் அகர்வால், கிறிஸ் கெயில், இவங்க எல்லாத்தையும் விட நான் மேலே சொன்னவங்களை மேலே தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அடுத்த டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கேகேஆரில் எப்போவும் நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக அள்ளி கொடுக்கறது ரெண்டு பேர், ஒன்று ஆந்திரே ரசல், இன்னொன்று சுனில் நரேன். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அதிகமான பாயிண்ட்ஸ் அள்ளி கொடுப்பாங்க. அடுத்த பிளேயர் குல்தீப் யாதவ், யூஏஇ கிரவுண்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இவர் ஸ்லோவாக ஃப்ளைட் பண்ணி போடுறது விக்கெட்ஸ் அள்ளி கொடுக்கும். அடுத்த பிளேயர் சுப்மன் கில், செம்ம டேலண்டான பேட்ஸ்மேன், இந்த சீசனில் இவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அடுத்த பிளேயர் ஹாரி கர்னி, நல்ல ஸ்லோவர் போடுற ஒரு பவுலர். கேகேஆரில் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக நிறைய இருக்காங்க. ஸோ இவர் இன்னொரு எண்டில் போடும் போது விக்கெட்ஸ் இவருக்கு அதிகமாக விழும். அண்ட் டெத் ஓவர்ஸில் இவர் விக்கெட்ஸ் நிறைய எடுப்பார். அடுத்த பிளேயர் இயான் மார்கன், ஸ்பின்னர்ஸாக நல்லா ஆடுற ஒரு பிளேயர். நம்பர் 4 நம்பர் 5 வந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணி அதிக ரன்ஸ் எடுப்பார். லாக்கி ஃபெர்கசன், நிதிஷ் ராணா, பேட் கம்மின்ஸ், டாம் பேண்டன், இவங்கெல்லாம் யூஏஇ பிச்சர்ஸில் எப்படி ஆடப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் மேலே சொன்னவங்க கிட்டே போகிறேன். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை இவங்க மேட்ச் ஆட வரும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட 6 பிளேயர்ஸை மட்டும் தான் வைப்போம். அதில் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, காரன் பொல்லாட், சூரியகுமார் யாதவ், லசித் மலிங்கா. அதில் லசித் மலிங்கா பாதி மேட்சஸ் ஆட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிற 5 பேர் மேலே தான் கண்டு போகுது. இது போக இன்னும் 2 பேர் இருக்காங்க, கிறிஸ்லின், குவிண்டன் டீகாக். இந்த 2 பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தர் தான் 11th ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டு பேருமே செம்ம டேலண்டான பேட்ஸ்மேன்ஸ். கிறிஸ்லின் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஸோ ஆப்போனன் டீமில் கொஞ்சம் நல்ல ஸ்பின்னர்ஸ் ஆடும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஆர்சிபியில் 2 பேர் தான், விராட் கோலி, ஏவிடி வில்லியர்ஸ். ரெண்டு பேருமே கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். அடுத்த பிளேயர் மோயின் அலி, இந்த டைம் இவர்கிட்ட இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயும் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுப்பார். ஆஃப் ஸ்பின்னர் இருக்கிறதுனால டியூவில் கூட கொஞ்சம் டீசெண்டாக போடுவார். அடுத்த பிளேயர் கிறிஸ் மோரிஸ், ஆர்சிபிக்கு ரொம்ப நாளாகவே இருந்த ஒரு ப்ராப்ளம் டெத் ஓவர்ஸில் பவுலிங் போடுற பவுலர்ஸ். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டெத் ஓவர்ஸில் பவுலிங் போடுற மாதிரி கொஞ்சம் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் கிறிஸ் மோரிஸ் ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம், ப்ளஸ் பேட்டிங்கில் கொஞ்சம் பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்புறமா கேன் ரிச்சர்ட்சன், இஷ்ரு உதானா, இவங்க மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸ்லோவர் பால்லாம் ரொம்பவே நல்லா போடுவாங்க. ஆரோன் ஃபின்ச், டேல் ஸ்டெயின், நவ்தீப் ஷைனி, சிவம் துபே, இவங்க மேலெலாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக தான் இருக்குது. அப்புறமா ஜோஷுவா பிலப்பி, தேவ்தத் படிகள், இவங்க ரெண்டு பேருக்கும் 11th இடம் கிடைக்குமா? அப்படி கிடைச்சாலும் யூஏஇ பிச்சர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நம்ம கடைசியாக பார்க்குற டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரு சீக்ரெட், அது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் அதே சீக்ரெட் நமக்கு ரொம்ப கெட்ட விஷயமா இருக்கும். அது என்னென்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் ராய்டு ரன் அடிச்சு கொடுப்பாரு, ஒரு மேட்ச் வாட்சன் ரன் அடிச்சு கொடுப்பாரு, ஒரு மேட்ச் ரைனா ரன் அடிச்சு கொடுப்பாரு, ஒரு மேட்ச் டூ பிளஸ் ரன் அடிச்சு கொடுப்பாரு, ஒரு மேட்ச் தோனி ரன் அடிச்சு கொடுப்பாரு. இப்படி யார் எந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேக்கு கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டாக அவனுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறதுனா அது ட்வைன் பிராவோ, ரவீந்தர் ஜடேஜா. இவங்க ரெண்டு பேருமே பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் மூணுத்துலேயும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ட்வைன் பிராவோ டெத் ஓவர்ஸில் பவுலிங் போட்டு விக்கெட்ஸும் அள்ளுவார். ஓகே, இப்போ இந்த யூஏஇ பிச்சர்ஸில் ராய்டு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாலை கொஞ்சம் லேட்டாக ஆடுற கேப்பபிள் உள்ள ஒரு பிளேயர். அதுக்கப்புறமா பவுலிங்கில் ஹர்பஜன் சிங் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆஃப் ஸ்பின்ல பால் அதிகமாக திருப்புற ஒரு பவுலர். அப்புறமா ஷேன் வாட்சன், ஒரு பிக் மேட்ச் பிளேயர், முக்கியமான மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணுவார். ஷர்துல் தாக்கூர், வெயின் பிராவோ கூட சேர்ந்து டெத் ஓவர்ஸ் போடுவார்.
ஸோ இவரு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, எல்லா டீம்ஸில் இருக்கிற எந்தெந்த பிளேயர்ஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு மேட்ச் ஃபுல்லாக பாருங்கள், டாஸில் இருந்து பிச் ரிப்போர்ட், டீம் செலெக்ஷன், கிரவுண்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்து ஒரு நல்ல டீமாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வருஷம் ட்ரீம் லெவனில் நீங்கள் அதிகமாக நம்ப போகிற பிளேயர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.